ஓகே கேஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பர்த்டே விஷஸ். நேற்று ஈவினிங் நேற்று நைட் போட்ட அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான சஜஷன்ஸ் கொடுத்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ் போட்டிங்க, நிறைய பேர் கேர் பண்ணிங்க. எல்லாமே நான் ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்திருக்கேன். அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் என்னோடய அறிவு கண்ணை நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விடிய விடிய அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க, ஒன்று டிசைட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த தெரிக்கும் தளபதி சாங், ஆக்சுவலாக இந்த வருஷம் தளபதி பர்த்டேக்கு மிஸ் ஆகிடுச்சு என்னோடய ஆல்பம் சாங், பட் இப்போ மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் இப்போ தான் நான் ஸ்டார்ட் ஆச்சு. வேறு லெவல் அப்டேட்டோட அந்த சாங் அப்டேட்டோட இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ட்வீட் போட போகிறேன் 6 மணிக்கு. ஸோ நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த அப்டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டூ ஃபாலோ மீ ஆன் ட்விட்டர். எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் அந்த லிங்க்ன்றது இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த அப்டேட்டுக்கு போயிடலாம். டைட்டில் இந்த 45 மினிட்ஸ் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ என்ன ஒரு விஷயம் சர்க்குலேட் ஆகுதுன்னா, ட்விட்டர் அப்படின்ற சொல்கிறத விட இன்ஸ்டாகிராம் இந்த நிறைய வெப்சைட்ஸில் என்ன போடுறாங்கன்னா, மாஸ்டர் படத்தோட டியூரேஷனே ஃபஸ்ட்டு என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரன் டைம் தெரிஞ்சால் தான் நம்ம ஏதாவது சரி ஓகே ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் ரன் டைமே எவ்வளோ, 2 ஹவரா 2.5 ஹவரா 3 ஹவரா இல்லை 3.5 ஹவரா, ஒன்றுமே யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகுது, கேட்ட உடனே செம்ம சிரிப்பு. சரி ஓகே, இந்த ஒரு நியூஸை நம்ம கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். படம் ஸ்டார்ட் ஆன ஒரு 45 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தளபதியே வரமாட்டாராம். யார் இதெல்லாம் கிளப்பி விடுறதுன்னு தெரியல. எங்க படமே தளபதியோட படங்க, ஹீரோங்க அவர். அப்படி இருக்கும்போது படத்தில் 45 நிமிஷம் தளபதி வரலனா செகண்ட் ஹாஃபில் தான் எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அந்த விஷயம் யாருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ன்றது பரப்பி விடாதீங்க. அது சில பேர் ஓகே ஃபைன் இது ரூமர் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறாங்க, சில பேர் அதுக்குன்னு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு ரூமர் கிரியேட் பண்ணிவிட்டு இது ஒரு அஃபீஷியல்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நமக்கே இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அந்த ஃபோட்டோன்றது சென்ட் பண்ணாங்க, அதை நான் கிளியர் பண்ணிட்டேன். 45 மினிட்ஸ் தளபதி வரமாட்டார்லாம் கிடையாது. இட்ஸ் எ தளபதியோட மூவி மாஸ்டர்ன்றது. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அடுத்தது என்னென்னா இந்த படத்தோட இந்த வில்லன். ஸோ வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த படத்தில் நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர். அவரே சொல்லிட்டாரு ஒரு கொடூரமான ஒரு வில்லன் இந்த படத்தில் நான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா இருக்காங்க, அவங்களும் ஏதோ கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ரோலில் தான் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்கான ரோலில் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த படத்துக்கு சேர்ந்தவங்க இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட்டாகவே போயிட்டு இருக்கு. தளபதியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வில்லனாக தான் இந்த படத்தில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறது, ஹீரோத்தனமான ஒரு வில்லன் நல்லா சூட் ஆகுது இல்லை, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லனாக நமக்கு தளபதியை காட்ட போகிறார் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில். அதுவும் ஒரு டைமென்ஷன் இந்த படத்தில் இருக்குது. ஸோ நிறைய தளபதியை நம்ம இதில் பார்க்கலாம் கேரக்டர்ஸை. எஸ்பெஷலி அந்த ஒரு செகண்ட் ஆஃப், ரீசெண்டாக அந்த மகேந்திரன் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தார் இல்லை, அந்த செகண்ட் ஆஃபில் வேறு மாதிரியான ஒரு தளபதியை நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அண்ட் ஈவன் தளபதியே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை அந்த ப்ரீமியர் பார்த்துட்டு எல்லாம் அந்த டீம் பார்ப்பாங்கல்ல, இது நானாடா அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கிட்டேயே கேட்டாரா. ஸோ என்ன அந்த படத்தில் வச்சிருக்காரு லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஆக ஆக படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. எந்த அளவுக்கு நான் பைக் ட்ரிப்ஸ் பண்ணணும், இன்னும் நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் இருக்கணும், அதே வெறியில் தான் மாஸ்டர் படத்தை தேட்டரில் போய் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். இப்போ பஸ்ஸஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட்லாம் விட்டுட்டாங்க, ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் உள்ள ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஒரு பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கின்னு போகிறாங்க திருச்சி சைடு, ஓகேவா. இப்போது இது ப்ராப்பராக பிளான் பண்ணோன்னா பஸ்ஸஸ் அதிகமாக விட்டால் தான் க்ரௌடு கம்மியாவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஸ்ஸஸ் கம்மியாக விடும்போது என்னாகும், க்ரௌடு கண்டிப்பாக அதிகமாக தான் ஆவாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இந்த வைட் ஸ்ப்ரெட் ஆகிறது கொரோனான்றது. கவர்மெண்ட் இதை தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். அண்ட் சாயந்தரம் 6 மணிக்கு ஐ எம் வெரி ஈகர் டு அனௌன்ஸ் தட் நியூஸ். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே வீட்டில் பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்டு இனோவேஷன் வாரம்னு சொல்கிறத விட இந்த வருஷமே இனோவேஷன் வருஷம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு விளாக் வரப்போகுது, பைக் விளாகு, இன்னொரு பைக் விளாக் வரப்போகுது, இன்னும் அன்பாக்சிங்ஸ் நிறைய பெண்டிங் இருக்குது, சைடில் இந்த சாங் இருக்குது, இந்த ட்ரிப்பு போகிறது பற்றி நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ன்றது தேவை நமக்கு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.